ஹலோ, என்ன வேணி? என் நம்பரை கூட டெலிட் பண்ணிட்ட போல இருக்கு. அது பரவாயில்ல, ஆனா என்னை ஏமாத்திட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான். பாவி, உன்னால என் நிம்மதியே போச்சு. எங்க அம்மா என்ன எப்படி திட்டுறாங்க தெரியுமா? ஏன் என் வாழ்க்கையோட இப்படி விளையாடுற? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. ஹேய், நான் நாசமா போறது பிரச்சனை இல்ல, ஆனா நீ இந்த நாசமா போனவன தவிர வேற எவனையும் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன். ஜோக்கிரத. நீ கிருஷ்ணவேணி, என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கிருஷ்ணவேணி, நானும் நீ வந்ததுல இருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை, எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கியே. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தைரியமா ஃபேஸ் பண்ண பழகிக்கோ. உன் மேல தப்பு இல்லனா நீ எதுக்காகவும் பயப்படவே பயப்படாத. இப்படி சும்மா தலையாட்டினா எப்படி? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்கவுங்க பிரச்சனைய அவங்கவுங்க தான் சமாளிக்கணும், புரியுதா? எல்லா நேரமும் கார்த்திக்கோ இல்ல நானோ உனக்கு துணையா இருக்க முடியாது. நீ தான் உன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். தைரியமா இரு, சரியா? சரி வா, டைம் ஆச்சு, நம்ம உள்ள போலாம். வா.